ஹலோகோப் நிறுவனத்திடம் இருந்து கவர்ஸ் கார்ப்பரேஷன் நிறுவனம் 125 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பங்குகளை வாங்கியமை தொடர்பில் கடந்த வாரம் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டிருந்தார். இதன் பின்னர் நாமல் ராஜபக்ஷவிற்கு சொந்தமான கவர்ஸ் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் பணியாளர்களாக இருந்த அவரது சிநேகிதி உட்பட இருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட மூவரையும் தலா 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் தலா 100 லட்சம் ரூபாய் பெறுமதியான 4 சரீரப்பிணையில் செல்வதற்கு நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார். அத்துடன் இந்த வழக்கில் சாட்சியம் வழங்கியோருக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது எனவும் கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்த நீதிபதி ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாக வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 1 முதல் 3 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது.